Hi guys, previous video la customized ga or serializer eppadi eludhuradhu appdin paathom adukku enna annotation use aagum appdi and annotation use pannala appadina object mapper kuda nama inna enna na code la add panna vendirukom appingiradha pesiyachu. Indha video la nama oru chinna concept da idoda serialization annotation mudiyum. Okay, idu poga innum நிறைய அனோடேஷன்ஸ் இருக்கு, சிவிலைசேஷனுக்கே இருக்கலாம். ரொம்ப இன்டெப்தா எல்லா அனோடேஷன்ஸையும் பார்க்காம மெஜாரிட்டி தேவைப்படுற அந்த காமன் அனோடேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா போதும். இப்போ என்கிட்ட ஒரு போஜோ இருக்கு ஆஸ் யூஷுவல், அதுக்கு நான் ஒரு சீரியலைசரும் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த போஜோ எனக்கு சீரியலைஸ் பண்றப்போ என்ன அவுட் புட்டை கொடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இந்த ஜேசானை எனக்கு கொடுக்குது. ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த டிக்ஷனரி இருக்குல்ல, இதுவே இன்னொரு டிக்ஷனரிக்குள்ள எம்பட் ஆகி வரணும். அதாவது இது ஒரு டிக்ஷனரி, இது வந்து இன்னொரு டிக்ஷனரிக்குள்ள இருக்கணும். எம்ப்ளாயிஸ்ன்னு இப்போ ஒரு டிக்ஷனரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள இது இருக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ரூட் லெவல்ல ஒரு எலமெண்ட்டை நான் எப்படி பேஸ் பண்ணலாம், ரெடி பண்ணலாம் இந்த ஜேசானுக்கு அப்படின்னா, நமக்கு அதுக்கு யூஸ் ஆகிற அன்னோடேஷன் தான் ஜேசான் ரூட் நேம். ஓகே, ஸோ இந்த ஜேசான் ரூட் நேமுக்கு நான் வந்து என்னன்னா வேல்யூன்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும். அந்த வேல்யூக்கு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த போஜோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதோ இந்த சீரியலைசர் எல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா, நீங்க இந்த வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ஷோர்டு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஆப்ஜெக்ட் மேப்பர்னா என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் டெப்தா பேசியிருக்கு. இது புரியல அப்படின்னா இந்த பிளேலிஸ்டுக்குள்ள இருந்து ஸ்கிராச்ல இருந்து வந்தீங்கன்னா கிளியரா இருக்கும். இப்போ நான் இந்த ரூட் நேம்ன்ற அன்னோடேஷனை யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜேசானுக்கு ரூட் எலமெண்டா நான் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வந்து போய் பிக்ஸ் ஆயிடும். சரியா? இப்போ இதை செக் பண்ணி பார்த்துருவோம். ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ எனக்கு ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கான்னு பார்த்தா ஒரு சேஞ்சும் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த அன்னோடேஷன் மட்டும் கொடுத்தா போதாது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் மேப்பர் கிட்ட சொல்லி இந்த ரூட் நேம் இருக்குல்ல, இந்த சீரியலைசேஷன் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேப்பர் டாட் எனேபிள், என்ன ஃபீச்சர் எனேபிள் பண்ண போறேன்னா சீரியலைசேஷன் ஃபீச்சர். ஓகேவா? சீரியலைசேஷன் ஃபீச்சரை எனேபிள் பண்ண போறேன். நிறைய சீரியலைசேஷன் ஃபீச்சர் இருக்கு. ஸோ எனக்கு வந்து ரேப் ரூட் வேல்யூன்னு ஒரு சீரியலைசேஷன் ஃபீச்சர் இருக்கா, அவ்வளவுதான். இந்த ஒரு லைனை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த லைனை ஆட் பண்ணாம நம்ம ஜஸ்ட் ரூட் நேம் கொடுத்திருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு என்ன சொல்றது, இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ். ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஜேசானு இன்னொரு டிக்ஷனரிக்குள்ள எம்பட் ஆயிருக்கு. எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு டிக்ஷனரிக்குள்ள எம்பட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஜேசான் ரூட் நேம் அப்படின்ற அனோடேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து டீசெரியலைசேஷன் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். செஸ்.